கதிர் உதித்த செவ்வாய் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. திருவே தாயே ஆண்டாளே, ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாளே, அருளும் அழகே ஆண்டாளே, நின் திருவடி சரணம் சரணம் அம்மா. சுடி கொடுத்த சுடற்கொடியாம் கோதை நாச்சியாரை வேண்டி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாழ்வில் வெற்றி மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிட ஆலோசகர், மிருக நந்தி நாடி ஜோதிடர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தை கொண்ட டாக்டர் சாஸ்திரி ஸ்ரீ டி சரவணாதேவி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444 4596. வணக்கம் அம்மா நற்பவி. வணக்கம்மா நற்பவி. வாழுகின்ற காலமெல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி. உலகெங்கும் நற்பவி ஒலிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகிராம் சுரத்குமார். நன்றி. சொல்லுங்கம்மா. அம்மா, நிறைய பேர் இன்னைக்கு வாழ்க்கையில தினம் தினம் பாடக்கூடிய ஒரு பாடல் ஓட 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 தூரம் குறையல அப்படிங்கிறது தாம்மா. நீங்க ஒரு அதிசிறந்த இருப்பியல் வாஸ்து வல்லுநர் இல்லைங்களா? இறைவனுக்கு நன்றி. சொல்லுங்க. நிச்சயமாமா. ஆமா, அதனால எங்க எல்லாருக்குமே நிம்மதியான சந்தோஷமான வெற்றி வாழ்க்கை கிடைக்கணும். அதற்கு உங்களுடைய இருப்பியல் வாஸ்து கை கொடுக்குமா? நிச்சயமா கை கொடுக்குங்கம்மா. நம்ம வந்து இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிறது சைட், அதாவது சரௌண்டிங், சைட்டு, பில்டிங் அப்படிங்கிற மூன்று விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்களை எப்படி இருக்கு அப்படிங்கிறத கவனிங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சொல்லிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒரு டேட்டா சொல்லிட்டு இருக்கோம். இதாவது வடகிழக்கு இது போல இருந்தா உங்களோட வருமானத்துல பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அதாவது வடகிழக்கு மேடாக இருக்கும் பட்சத்தில் வடமேற்கு தாழ்ந்து இருந்தால் அந்த இடத்துல வந்து பண வரவுல தடைகள் இருக்கும். அப்போ ஒரு வீட்டுக்கு, ஒரு குடும்பத்துக்கு, சராசரியான ஒரு வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானது, அடிப்படையானது பணம். அப்ப அந்த பண வரவுல தடைகளை ஏற்படுத்தக்கூடியது இந்த வடகிழக்கு பகுதி அப்படிங்கறத நம்ம சொல்றோம். அது போலவே இந்த பணத்தை சேமிக்க கூடியது, வருமானம் நல்லா வந்துட்டு இருக்கு, அந்த வருமானத்தை வந்து நம்ம வந்து சேமிப்பா மாத்துறதுக்கும் அல்லது நல்ல விதத்தில் செலவு பண்றதுக்கும் உரிய பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டோட தென்மேற்கு. அந்த தென்மேற்கு வந்து அது இப்ப நான் சொன்ன மாதிரி சரௌண்டிங், சைட், பில்டிங். அப்ப இந்த மூன்று விஷயத்திலையும் தென்மேற்குல எப்படி இருக்கு, அந்த இடத்துல பள்ளம் இருக்கா, அந்த இடத்துல போர் இருக்கா, அந்த இடத்துல பூஜை ரூம் வச்சிருக்கோமா, என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். இது தென்மேற்கு சார்ந்தது. சரி, பணம் வந்துருச்சு, சேவிங்ஸும் இருக்கு, டிரான்சாக்ஷன், பணம் ஒரு இடத்துல கொடுக்குறோம், வாங்குறோம், பிஸ்னஸ்ல முதலீடுகள் பண்றோம், அது வந்து ரிட்டர்ன் நமக்கு வருதா அப்படிங்கிறத முடிவு பண்றது ஒரு வீட்டோட தென்கிழக்கு. தென்கிழக்கு சரௌண்டிங், சைட், பில்டிங். அது போலவே அந்த பணத்தோட வால்யூம், நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்றோம், இல்லை நமக்கு ஒரு நல்ல ஒரு ஜாப்ல இருக்கும், அப்போ அதன் மூலமா நமக்கு வந்து ஒரு வால்யூம் ஆஃப் அமௌண்ட், வால்யூம் ஆஃப் இன்கம் எப்படி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நிர்ணயம் பண்றது ஒரு வீட்டோட வடமேற்கு. அந்த வடமேற்கு சரௌண்டிங், சைட், பில்டிங் எப்படி இருக்கு, அந்த இடத்துல வந்து மேடு பள்ளங்கள், அந்த அந்த கிராவிட்டி, அந்த பூமி எப்படி வச்சிருக்கு அப்படிங்கிறதும், அந்த வீடு 360 டிகிரியில் எந்தெந்த ரூம்ஸ் எந்தெந்த டிகிரியில் அமைஞ்சிருக்கு, ஒரு டாய்லெட் எங்கே இருக்குது, ஒரு படிக்கட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கணும். அது போலவே ஒரு ரூமுக்கு ஒரு ரூம் கம்பாரிசன், எந்த இடத்துல வச்சுருக்கோம் அப்படிங்கிறதும், அந்த கிச்சன் அப்படிங்கிறது சமையலறை எப்படி நம்ம அமைச்சிருக்கோம், தென்கிழக்கில் தான் அமைஞ்சிருக்கா, தென்கிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதியில் தான் நம்ம அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கதா அப்படிங்கிறதையும் இந்த டிகிரி வைஸ் நம்ம செக் பண்ணி பர்ஃபெக்டாக ஒரு வீட்டை இருப்பியல் வாஸ்துப்படி அமைக்கும் போது நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி எல்லா விதத்திலையுமே மேன்மையான, சிறப்பான, நிம்மதியான, ஆரோக்கியமான, நிறைவான வாழ்க்கையை ஒவ்வொரு குடும்பமும் வாழ முடியும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. மிகவும் பயனுள்ள விளக்கம் சொன்னீங்கம்மா. தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் மேம், நாங்க வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேங்க மேம். அங்கிருந்து யாருமா பேசுறீங்க? சாந்தி பேசுறேங்க மேம். நான் சொல்லுங்கம்மா உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. நற்பவி மேம். மேம், வடமேற்குல வந்து பூஜரம் இருக்கு மேம். பூஜரமுக்கு பின்னாடி பாத்ரூம் இருக்கு மேம். பாத்ரூம் வந்து மேடா இருக்கு, பூஜரம் வந்து தாழ்வா இருக்கு மேம். இது கரெக்டா வாஸ்துபடின்னு கேட்கலாம் மேம்? நிச்சயமா அது தவறுதாங்கம்மா. இது வந்து நீங்க பூஜை ரூமோட மட்டும் நீங்க வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. உங்க வீட்டோட வடகிழக்கு, வடமேற்கு, வடமேற்கு, தென்கிழக்கு இதையும் கம்பாரிசன்ல எடுக்கணும். உங்க வீட்டோட அந்த டாய்லெட் அப்படிங்கிறது எந்த கரெக்டா வடமேற்கு அப்படின்னா வடமேற்கு நெகட்டிவ்ல வச்சிருக்கீங்களா அப்படிங்கறத செக் பண்ணணும். காரணம் வடமேற்குல டாய்லெட் இருந்தாலுமே கூட அந்த இடத்துல வந்து அந்த அவுட்லெட் எடுக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதனால அந்த இடத்துல வந்து வடமேற்குல வந்து விண்டோ கன்வர்ஷன் அப்படிங்கிற இருப்பியல் வாஸ்துப்படி நம்ம செக் பண்ணி சரி பண்ணும் பொழுதும் ஒரு திசைக்கு, அதாவது ஒரு வடகிழக்குக்கு வடமேற்கு, வடமேற்குக்கு தென்கிழக்கு, தென்கிழக்குக்கு தென்மேற்குன்னு சொல்லி ஒரு இசட் விதத்தில் வந்து நம்ம வந்து அந்த இடத்துல கம்பாரிசன் பண்ணி இருப்பியல் வாஸ்துப்படி டிகிரி வைஸ் வச்சு செக் பண்ணி கரெக்டாக அமைக்கும் பொழுது மட்டும்தான் பர்ஃபெக்டாக அந்த இடத்துல வாஸ்து செயல்படுங்கம்மா. நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கிறதும் தவறான அமைப்பு தான், சரி பண்ணிக்கங்க. வாழ்த்துக்கள் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. அம்மா, பூஜை ரூம் பற்றி பேசும்போது எனக்கு ஒரு சந்தேகம். சிலர் என்ன சொல்றாங்கனாக்கா, இறைவன் அங்கேயும் கெனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவன். அப்படி இருக்கும்போது பூஜை ரூம்க்கு எதுக்கு திசையெல்லாம் வாஸ்துல சொல்லப்படுது, இதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்றாங்க. இது நிஜமாவா சும்மாவா? நிச்சயமா சும்மா அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாதுங்கம்மா. அதாவது இந்த இடத்துல வந்து நம்ம வந்து எல்லாமே இது நம்பிக்கை சார்ந்த விஷயம். நமக்கு மேல ஒரு சக்தி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் நம்ம நவ கிரகங்கள்னு சொல்றோம். நம்ம வந்து ஜோதிடத்துல பல நிலைகள் வந்து ஒரு கிரகங்கள் ஆளுமை பண்ணிட்டு இருக்கு ஒரு மனிதனோட வாழ்க்கையை அப்படின்னு சொல்லி நம்புற நம்ம நிச்சயமா இந்த வாஸ்துலையும் பூஜை ரூம் எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்ப காலகட்டத்தில இருந்து தென்கிழக்குலையும் வடமேற்குலையும் பூஜை அறையை வச்சுக்கோங்க, அந்த இடத்துல சிறப்பான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கும். அதாவது அதிகப்படியாக அந்த பூஜைகள்லாம் பண்ணிட்டு மனநிலையில வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்காம ஒரு சிம்பிளா ஒரு பூஜை பண்ணிட்டு தென்கிழக்குலையோ வடமேற்குலையோ பூஜை அறையை அமைச்சிட்டு சிறப்பா வாழுங்கன்னு சொல்லிட்டு நிறைய முறை நம்ம சொல்லியிருக்கோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நிச்சயமா இந்த வாஸ்து சிறப்பா செயல்படுது. இது நிறைய பேர் நம்மளோட ப்ரோக்ராம் பார்த்துட்டு தவறான இடங்கள்ல பூஜை ரூம் வச்சிருந்தா கூட இது போல தென்கிழக்கு வடமேற்கு பகுதியில் பூஜை ரூம் மாத்தினதுக்கு அப்புறம் நாங்க சிறப்பா இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்றாங்க. இது வந்து நம்பிக்கை சார்ந்த விஷயம். ரெண்டாவது வந்து இது சயின்ஸ். இதை வந்து ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா வாஸ்து உண்மை அப்படிங்கறத எல்லாருமே புரிஞ்சிக்க முடியும். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து வடகிழக்கு நம்ம வந்து இந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணுறது இதுலேயே நம்ம வந்து நிறைய பேர் வந்து நாங்கள் ஜன்னல் திறந்து வச்சதுக்கப்புறம் எங்களுக்கு நல்ல நிகழ்வுகள் நடந்திருக்குன்னு நிறைய ஒரு கிட்டத்தட்ட இன்று நம்ம ஒரு 3 ஆண்டுகளாக நம்ம பண்ணுற ப்ரோக்ராமில் நிறைய நமக்கு வந்து நம்ம ப்ரோக்ராம்லேயே கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க இது போல் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்ட்டு. எல்லாமே இது நம்பிக்கை சார்ந்தது. இது ஒரு சயின்ஸு. இது நிச்சயமாக அனுபவித்தால் மட்டும்தான், உணர்வுபூர்வமாக அனுபவிக்கும் போது மட்டும்தான் நம்மளால் இதை உணர்ந்து கொள்ள முடியும். வாஸ்து உண்மை, அதை தான் நம்ம சொல்ல முடியுமா. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. தொடர்ந்து பேசுவோம். நேரம் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா. யாரு பேசுறீங்க? நாங்க முசிறியில இருந்து, திருச்சி மாவட்டம் முசிறில இருந்து பேசுறோம்மா. வணக்கம்மா. சொல்லுங்கம்மா உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம் நற்பவி, சொல்லுங்கம்மா. அம்மா, பையன் வந்து இப்ப வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. சரி. அது வந்து நாங்க பார்ட்னர்ஷிப்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். வந்து பிரச்சனையா இருக்கு அந்த இடத்துல. அதனால திரும்ப தனியா பில்டிங் கட்டி நாங்க பிசினஸ் பண்ணா நல்லா இருக்குமா? நிச்சயமா நல்லா இருக்குங்கம்மா. இப்ப நீங்க இருக்கிற குடியிருக்கிற வீட்டு வந்து வடமேற்கு கவனிக்கப்பட வேண்டியது வெளிப்புற வாஸ்து. அது வந்து செக் பண்ணி சரி பண்ணும் பொழுது நிச்சயமா நீங்க ஒரு புதிதாக ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது நிச்சயமா நல்ல ஒரு வால்யூம் ஆஃப் அமௌண்ட் உங்களுக்கு இன்கமா வர்றதுக்கும் சிறந்த முறையில உறவுகள்ல இருக்கிறதுக்கும், அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு நீங்க வேற யார் கூடாது பண்ணினா கூட சிறப்பான ஒரு தொழில அந்த இடத்துல நீங்க அமைத்துக்கொள்ள முடியும். இப்ப இருக்கிற வீட்டோட வடமேற்க சரௌண்டிங், சைட்டு, பில்டிங் இந்த 3 நிலைகளையும் இருப்பியல் வாஸ்துப்படி செக் பண்ணி சரி பண்ணிட்டீங்கன்னா. நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அம்மா, கடன் கொடுத்தா வாங்க முடியல, கடன் வாங்கினா கொடுக்க முடியல, இதுக்கு என்னதாம்மா தீர்வு? நிச்சயமா இந்த கடன் வாங்கினா கட்ட முடியாத சூழ்நிலை தான் இன்னைக்கு எல்லா இடங்கள்லையுமே இருக்கு. அதுக்கு காரணம் இந்த 2 ஆண்டுகளா இந்த கொரோனா தாக்கத்தினால மக்கள் இருந்ததுனால நிறைய தேவையில்லாம ஒரு நம்ம வந்து செலவுக்கு கூட ஒரு பைசா இல்லாத ஒரு சூழ்நிலையில கடன் வாங்கி பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில நிறைய வாங்கிட்டு இன்னைக்கு ரொம்ப தடுமாட்டத்தில் இருக்கிறது. நிறைய பேர் நான் என்கிட்ட கால் பண்ணி கேட்கறது இதுக்கு என்ன பண்றது அப்படின்ட்டு ஒரு சூழ்நிலையா இந்த இன்னைக்கு இருக்கிறதுனால இதை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள் வந்துட்டு இருக்கு. அதை வந்து சரியா பயன்படுத்திக்கணும். அதாவது அடுத்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 11ஆம் தேதி அன்னைக்கு 11/1/2022 அடுத்த செவ்வாய் அன்னைக்கு மதியம் 12 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது வருது. இந்த டைம்ல குறிப்பா அதுவும் 1 மணிக்கு நீங்க யாருக்காவது கடன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த கடனை நேர்ல போய் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. இல்ல எங்களால நிறைய பணம் இப்ப கொடுக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறோம் அப்படின்னா ஒரு 100 ரூபாய், 50 ரூபாய் எவ்வளவு உங்க கையில ஒரு தொகை இருக்கோ அந்த பணத்தை ஒரு கவர், ஒயிட் கலர் கவர் எடுத்து அந்த கவருக்குள்ள அந்த நபரோட பேர் எழுதி அந்த பணத்தை வச்சுட்டு அது கூட ஒரு பிரியாணி இலை வைக்கிறதும் ஒரு பச்சை கற்பூரம் வைக்கிறதும் ரொம்ப சிறப்பு. இல்ல பேங்க்கு கடனா இருந்தாலும் அந்த பேங்கோட நேம் எழுதி அந்த அக்கவுண்ட் நம்பர் எழுதி ஒரு ஒயிட் கலர் கவர்ல உங்ககிட்ட உள்ள ஒரு தொகையை அந்த டைம்ல, அதாவது 11ஆம் தேதி அன்னைக்கு மதியம் 1 மணிக்கு ஒரு ஒயிட் கலர் கவருக்குள்ள இந்த பணத்தை வச்சு ஒரு பிரியாணி இலையும் ஒரு பச்சை கற்பூரமும் வச்சுட்டு கடன் தீர்ந்துட்டா நீங்க எப்படி இருப்பீங்க அப்படிங்கறத நினைச்சு பாருங்க. கடனை நினைக்காதீங்க, உங்களுக்கு நீங்க செல்வ வளத்தோடு இருக்கிற மாதிரி கனவு கண்டு காட்சிப்படுத்துங்க. அந்த நாள் முக்கியமான நாள் 11ஆம் தேதி கூடாரவள்ளி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல மாபெரும் ஒரு ப்ரோக்ராம் நடக்கக்கூடிய ஒரு நாளான அந்த நாளில் ஆண்டாளை பிரார்த்தனை பண்ணி, தகுதியின் அடையாளமான ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி அந்த நாளில் பிரார்த்தனை பண்ணி இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் இதை செய்யுங்க. செவ்வாய்க்கிழமையாக இருக்குது, நிச்சயமாக அந்த நேரத்தில் அது குளிகை நேரமும் சேர்ந்து வர்றதுனால ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த ஆண்டு நீங்கள் எவ்வளோ கடன் கட்டணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்களோ நிச்சயமாக அந்த கடனை தடங்கள் இல்லாமல் கட்டக்கூடிய வாய்ப்பை இந்த டைம் உங்களுக்கு கொடுக்கும். நிச்சயமாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் எல்லாரும் செல்வ வளத்தோட நிறைந்த வாழ்க்கை வாழ மனதார வாழ்த்துகிறேன். நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி நற்பவி. அம்மா, நாங்க வாங்கின கடனை கொடுக்கறதுக்கு வழி சொன்னீங்க, நாங்க கொடுத்த கடன் வரதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. கொடுத்த கடன் அப்படின்னா அந்த வீட்டோட வடமேற்கு பகுதி தான் இந்த இருப்பியல் வாசலை செக் பண்ணி சரி பண்ணும். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. நீங்க உங்ககிட்ட கடன் வாங்கின, உங்ககிட்ட வாங்கிட்டு உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு அந்த அவங்களுக்கு நல்ல ஒரு மனதில் ஒரு மாற்றம் வரும். அது போலவே டெய்லி ஸ்ரீராம ஜெயம் எழுதி ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. பணத்துக்கு அதாவது உங்ககிட்ட வாங்கினவங்க மனசு மாதிரி நீங்க நேர்மையா கொடுத்துருந்தீங்க, வட்டி இல்லாம கொடுத்துருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. அது போலவே இந்த மைத்ரேய முகூர்த்தத்துல எனக்கு கடனே கிடையாது, ஆனா நான் செல்வ வளத்தோட இருக்கணும் அப்படிங்கிறவங்க சேமிப்பை இந்த நாளில் துவங்கலாம். 11ஆம் தேதி அன்னைக்கு மதியம் 12ல இருந்து 1 மணிக்குள்ள, குறிப்பா 1 மணிக்கு நீங்க உங்களுக்கு எங்காவது பேங்க் அக்கௌண்ட், பேங்க்ல ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம், அல்லது ஒரு டெபாசிட் பண்ணலாம். ஒரு நிலம் வாங்குறவங்க அந்த நாளில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இது ரொம்ப அற்புதமான நாள், சேமிப்புக்கு உண்டான நாளாகவும் இந்த நாளை எடுத்துக்கிட்டு அந்த டைம்ல சேமிப்பை நம்ம துவக்கம் பண்ணும் பொழுது நிச்சயமா இந்த ஆண்டு உங்களுக்கு நிறைந்த செல்வ வளம் இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி. நல்லதே நினை, நல்லதே செய், நல்லதே நடக்கும்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. தொடர்ந்து பேசுவோம். நேர நெப்பில இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், அருண். சொல்லுங்க ஐயா உங்க கேள்விகளை. அரக்கோணத்துல சொல்லுங்க ஐயா உங்க கேள்விகளை. அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் அருண். நற்பவி சொல்லுங்க. நற்பவி மேடம், நற்பவி. எனக்கு மேடம் இந்த தெற்கு தெருக்கூத்து உள்ள வீட்டுல இருக்கேன். தெற்கு தெருக்கூத்து உள்ள வீட்டுல அதுல இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 60 அடி நீட்ல 30 அடி மட்டும் ஒரு 6 அடி ஹைட் போட்டிருக்கு, ஒரு 30 அடி 5 அடி போட்டிருக்கு. அது மாதிரி இருக்கலாமா? அது மாதிரி இருக்கிறதுனால உடம்பெல்லாம் ரொம்ப எல்லாருக்கும் அடிக்கடி உடம்பு நோய் எல்லாம் வந்துட்டே இருக்கு. அதனால எப்பவுமே நம்ம தெருக்குத்து உள்ள வீட்டுல இருக்காதீங்க. தெற்கு மேற்கு தெருக்குத்து தவறா அமையும் பொழுது அந்த இடத்த காலி பண்றதுதான் சிறப்பு அப்படின்னு நிறைய முறை நான் இந்த ப்ரோக்ராம்லேயே சொல்லியிருக்கேன். இருந்தாலுமே கூட இருப்பியல் வாஸ்துப்படி அந்த இடத்த கரெக்ஷன் பண்ணலாம். ஆனால் இது போல 30 அடியில் இருக்கு, 60 அடியில் இருக்குன்னு நீங்கள் நேரலையில் கேட்டு நிச்சயமாக இந்த வாஸ்துக்கு தீர்வு கொடுக்க முடியாது. வாஸ்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நேரடியாக உங்கள் இடத்துக்கு அதை செக் பண்ணி அந்த இடத்த உள்ள டிகிரி எந்த நார்த் எவ்வளோ டிகிரியில் இருக்குன்னு செக் பண்ணிட்டு உங்கள் வீட்டை 360 டிகிரியில் அதை அதை செக் பண்ணி கரெக்ட் பண்ணும் பொழுது மட்டும்தான். அது போலவே இருப்பியல் வாஸ்துப்படி வீட்டுக்கு வெளியில இருப்பியல்ல என்ன இருக்கு, மேடு பள்ளங்களை எப்படி வச்சிருக்கு, காலி இடம் எப்படி விட்டுருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி தான் சரி பண்ண முடியும். இருந்தாலும் நீங்க இந்த நேரலையில கேள்வி கேட்டதுனால இப்ப தவறான அமைப்புள்ள இடத்துல தான் இருக்கிறீங்க. இந்த தவறை சரி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நீங்க புன்னைநல்லூர் மாரியம்மன் வழிபாடு பண்ணும்போது நிச்சயமா கிடைக்கும். இருப்பியல் வாஸ்துப்படி வீட்டை மாத்திக்குங்க. நிறைவான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நன்றி, நற்பவி. அம்மா, தெருக்குத்து தவறாக இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல ஒரு இஷ்ட தெய்வத்தையோ அல்லது பிள்ளையாரையோ பிரதிஷ்டை செய்து வணங்கி வந்தால் தும்பிக்கையும் நம்பிக்கையும் இணைந்து இந்த வாஸ்து குறியை தவிடுபடியாக்காதா? நிச்சயமா தும்பிக்கையும் நம்பிக்கையும் இணைந்தால் எல்லா விஷயத்திலையும் வெற்றி அப்படிங்கிறது உறுதிங்கம்மா. ஆனா இது போல தெருக்குத்துக்கு பிள்ளையாரோ இல்ல வேற ஏதாவது ஒரு சூலமோ வச்சு இது வரைக்கும் சரியா இருக்குன்னு யாருமே சொல்லவே முடியாது, சொல்லியதும் கிடையாது, இனியும் சொல்ல முடியாது. இந்த இடத்துல வாஸ்து கரெக்ஷன் பண்ணினா மட்டும்தான். இடிக்க வேண்டிய இடத்துல இடிச்சு தான் ஆகணும், சரி பண்ண வேண்டிய இடத்துல சரி பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மனநிலையை கொண்டு வரணும். இந்த வாஸ்துக்கு, எங்களோட இருப்பியல் வாஸ்துக்கு நிச்சயமா பரிகாரங்கள் கிடையாது. இது ஆணித்தரமா இந்த அரிய கலையை எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் உயர்திரு வளையாபதி ஐயா அவர்களுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லி, இதன் மூலமாக பயனடைந்துட்டு இருக்க நேயர்கள் சார்பாகவும் அவருக்கு நன்றி சொல்றேன். இந்த இருப்பியல் வாஸ்துப்படி செக் பண்ணி அதை சரி பண்ணினால் மட்டும்தான், தெருக்குத்தே இருந்தா கூட அந்த சைட்டுக்குள்ள நம்மளால எளிமையா கரெக்ஷன் பண்ணி அந்த தெருக்கூத்துல இருந்து அந்த தெருக்கூத்துனால வந்து அவங்க அடைஞ்சிட்டு இருக்க துன்பங்கள்ல இருந்து அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு சோர்ஸ் பண்ணி கொடுக்க முடியும். அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு நல்ல தீர்வு கொடுக்க முடியும். ஏதாவது ஒரு பாதிப்புல இருக்காங்க, இப்ப தென்மேற்கு தெருக்கூத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கேஸோ இல்ல வந்து ஒரு டைவர்ஸ் பிரச்சனையோ இல்ல வந்து திருமண தடையோ இல்ல வந்து பெண்கள் பெண்களுக்கு முதுகு தொடர்பான ஏதாவது நோய்களோ இது கிட்னி தொடர்பான பிரச்சனைகளோ எது இருந்தாலுமே அந்த இடத்துல இருந்து இந்த தென்மேற்கு தெருக்கூத்தை அடக்கி அந்த செட்பேக்குள்ள ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணி அந்த பாதிப்புல இருந்து நிரந்தரமா அவங்களுக்கு ரிசல்ட் கொடுக்க முடியும். இதுதான் இந்த இருப்பியல் வாஸ்துவோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. எந்த தெருக்கூத்துல இருந்தாலும் அந்த தெருக்கூத்தை சைட்டுக்குள்ள இடம் மட்டும் இருந்தது அப்படின்னா, அதாவது வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில கொஞ்சம் இடம் நமக்கு இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து ஈஸியா அந்த தெருக்கூத்துல இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிலீஃப் கொடுக்க முடியும் இருப்பியல் வாஸ்துப்படி. நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா. யார் பேசுறீங்க? கன்யா மேடம். வணக்கம். வணக்கம் அம்மா. இனிய காலை வணக்கம். யார் பேசுறீங்க? நாங்க மாயவரத்துல கள்ளிக்கட்டுல இருந்து பேசுறோம் மேடம். சொல்லுங்கம்மா உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. வணக்கம்மா. நற்பவி சொல்லுங்க. அம்மா நற்பவிமா சொல்லுங்க. அம்மா நான் உங்களோட ப்ரோக்ராம் ஒரு 8 மாசமா பாத்துட்டு இருக்கேம்மா. மகிழ்ச்சி, நன்றிங்கம்மா. சொல்லுங்கம்மா. எங்களுக்கு வந்து என் தங்கச்சி ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் பிரிஞ்சிருக்காங்கம்மா. அவங்கவுங்க வீட்டுல இருக்கிறாங்க. ரொம்ப சண்டை சச்சரோட இருக்காங்கம்மா. என் தங்கச்சிக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கம்மா. நிச்சயமா வீட்டோட தென்மேற்கு கவனிக்கப்பட வேண்டியதுமா. வடமேற்கும் செக் பண்ணணும். அவங்க குடியிருக்க அவங்க கணவரோட்ட வீட்டை கூடுதலா அவங்க அம்மா வீடையும் செக் பண்ண வேண்டியது ஒரு குறிப்பான விஷயமா இருக்கும். இந்த இடத்துல வந்து நீங்க வந்து திருச்செந்தூர் முருகன் வழிபாடு இந்த விஷயத்துக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கும். இது வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பிரிவு அப்படிங்கறது வந்து நம்ம பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கறத மட்டும் வருத்தப்பட்டு இருக்காதீங்க. அந்த பிரிவு இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அவங்க யாராவது ஒருத்தர் உயிரிழப்பு இருந்தா கூட இந்த இயற்கை வந்து இந்த மாதிரி பிரிச்சு வைக்குது. அதனால சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு மனசுல மாற்றத்தை கொண்டு வந்து ஈகோவை விட்டுட்டு சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற அந்த மனநிலையை கொண்டு வர்றதுக்கு இறைவன் அருள் நிச்சயமா வேணும். இந்த இடத்துல வந்து அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்கும் போது நம்ம வாஸ்து கரெக்ஷன் அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒரு நிலையா இருக்கிறதுனால வழிபாடு திருச்செந்தூர் முருகன் வழிபாடு தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வீட்டில இருந்தே மனதார 6 நெய் தீபங்கள் போட்டு பிரார்த்தனை பண்ணுங்கம்மா. நிச்சயமா இந்த நிலை மாறுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் இறையாற்றல் அதை நடத்தி கொடுக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல நல்ல ஒரு தீர்வு அவங்க வாழ்க்கையில கிடைச்சு இன்னைக்கு நமக்கு நல்லதுன்னு நினைக்கிற விஷயம் இறைவன் வந்து பின்னாடி நமக்கு ஒரு பிரச்சனை வருங்கிறதுனால கூட பிரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அது எந்த நடந்தாலுமே இறைவன் கொடுக்கிற அந்த வாய்ப்பை நம்ம மனதார ஏத்துக்கிட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி அம்மா. நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி நற்பவி. நன்றிங்கம்மா. இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டு இருக்கேன். இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் அனைவரும் வாழ்வில் பயன்படுத்தி பிரம்மாண்டமான விஸ்வரூப வெற்றி அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி, நற்பவி, நற்பவி. அங்கே இடை முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நற்பவி, நற்பவி, நற்பவி. யோகிராம் சுரத்குமார். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி. புது யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.